ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு பேடான அப்டேட் வந்திருக்கு. சேம் டைம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு ஹாப்பினஸான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் தொடர் வந்துட்டு பிப்ரவரி 6 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரோஹித் சர்மா வந்துட்டு பிளேயிங் லெவலில் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காருங்க. அந்த மாற்றம் வந்துட்டு சிறப்பாக இருக்குது. தற்காலிகமாக வந்துட்டு 11 பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 6 தேதி மேட்ச் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு சின்ன மினி வார்ம் அப் மேட்ச் நடத்துவாங்க இந்திய டீம் இரு அணிகளாக பிரிஞ்சு. அதற்கு முன்னோட்டமாக தான் தற்காலிகமாக முதல் 11 பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பிளேயிங் லெவன் வந்துட்டு பக்கா மாசம் செலக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட பிசர் அடிக்கல என்று தான் சொல்லணும். உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ட்ரா 2 பிளேயரை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. 2 தமிழர்களை, ஒன்று சாருகான், இன்னொன்று சாய் கிஷோர். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், நம்ம சாருகான் இருக்கார் இல்லையா, செம்ம ஃபினிஷருங்க. சமீபத்தில் இந்த இயர் வந்துட்டு வெறித்தனமான ஃபார்மில் இருக்கார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் போலருங்க, ஆஃப் ஸ்பின் வந்துட்டு வேற லெவலில் போடக்கூடியவர். எதிர்கால ஆல்ரவுண்டராக சாருகானை மாற்ற வேண்டும் என்று நம்ம ரோஹித் சர்மா என்ன பண்ணியிருக்காருனா, அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் போட சொல்லியிருக்காரு. நம்ம இந்திய டீம்ல குல்தீப் யாதவ், சஹால் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு வந்துட்டு ஸ்பின்னை வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்காங்க சாருகானுக்கு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஸ்பின் பிராக்டிஸ் பண்ணியிருக்காருங்க சாருகான். ரோஹித் சர்மா எதுக்கு இப்படி ஒரு புது முயற்சி பண்றாருன்னா, சாருகான் வந்துட்டு பிளேயிங் லெவலில் ஆட போறாரு வெஸ்ட் இண்டீஸ் தொடரில். இப்போ வார்ம் அப் மேட்ச்ல வந்துட்டு தற்காலிகமாக 11 பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் மேட்ச்லையும் பிளே பண்ண போறாங்க. அந்த ஆடும் 11 ரோஹித் சர்மா எப்படி செட் பண்ணியிருக்காருன்னா, ரோஹித் கேப்டன், ருத்ராஜ் கேக்வாட் அவரோட ஓபன் பண்ண போறாரு. ஒன் டவுன்ல விராட் கோலி, அடுத்து சூரியகுமார் யாதவ், கேஎல் ராகுல் பினிஷர் ரோல் இறங்க போறாரு, அடுத்து ரிஷப் பண்ட். தீபக் கோடா வந்துட்டு இன்ஜுரியா இருக்காரு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஹர்திக் பாண்டியா உள்ள வராரு என்றும் தகவல் வந்திருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்தார்னா அவர் தான் ஆடும் லெவன்ல இருப்பாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் சாருகான் அந்த பிளேஸ்ல ஆட போறாராமாம். நம்ம இந்திய கண்டிஷன்ல ஸ்பின் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிளஸ் எல்லாம் புரிஞ்சு சாருகான் வந்துட்டு ஸ்பின் சூப்பரா போடுவாரு. பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர் இந்த ஃபார்மட்ல அவரை செலக்ட் பண்ணியிருக்காரு பிளேயிங் லெவன்ல ரோஹித். அடுத்து சஹால், தீபக், அபீஸ்கான், வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவன்ல வந்துட்டு 2 தமிழ் வாய்ப்பு கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரோஹித் சர்மா பிளேயிங் லெவன்ல கரெக்டான மூவ் தான் பண்ணிருக்காரா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு சோதா டீம் நினைச்சோம், பட் அவங்க சமீபத்தில் இங்கிலாண்டை வந்துட்டு வீழ்த்திருக்காங்க T20 ஃபார்மட். இந்த ரீசனால் வந்துட்டு விண்டீஸ் டீமை குறைச்சி மதிப்பிட முடியாது. எந்த நேரம் வேண்டுமானாலும் பொங்கலாங்க, இந்தியா பொங்க வைப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு IPL மேட்சுக்குள்ள போயிடலாம். சென்னை அணிக்கு ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு என்றே சொல்லலாம். என்னதான் RCB டீம்ல மேக்ஸ்வெல், விராட் கோலி இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த டீம்ல நாங்க கேப்டன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் டீம் வந்துட்டு ஒரு சிறந்த கேப்டனை தெரிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் டீமே ஒட்டுமொத்தமாக நல்லா இருக்கும். பேட்ஸ்மட்டம் ஆடிச்சுன்னா எல்லாமே போயிடும். இதெல்லாம் புரிஞ்சு ஒரு சிறந்த கேப்டனை வந்துட்டு RCB தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம FAP2+ தாங்க. FAP2+ மிகப்பெரிய ப்ரைஸ் மணிக்கு RCB எடுக்க வாய்ப்பு இருக்காமா? சேம் டைம் SRH FAP வந்துட்டு T20 ஃபார்மெட்டில் சிறந்த கேப்டனுங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீமை வழி நடத்தியிருக்காரு. சென்னை டீம்லேயே வந்துட்டு நம்ம தோனி சொல்லியிருக்காரு, எனக்கு ஏதாவது சரியான ஆலோசனை கிடைக்கலன்னா FAP2+ கிட்ட தான் கேப்டனும். FAP2+ சிறந்த கேப்டன் மட்டுமல்ல, சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த ஃபீல்டருங்க. இதெல்லாம் RCB ஃபோக்கஸ் பண்ணி தான் FAP2+ டார்கெட் பண்ணியிருக்காங்களாமா கேப்டனாக செயல்படுத்த. ஒருவேளை RCB டீம் எடுத்துட்டாங்கன்னு வைங்கள FAP2+ நம்ம சென்னை அணிக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான். நீங்கள் சொல்லுங்கள், FAP2+ வந்துட்டு எந்த டீமுக்கு ஆடுனா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.